லக்ஷ்மி, நீ தினமும் இதே மாதிரி பொங்க பொங்க பால் குடுக்கணும். அம்மா பால் அங்கன வைடி. ஐ பணியாரோ, சாமி கும்பிட வச்சிருக்கல, அத போய் எச்சி பண்ண பாக்குறியே. சாமி கும்பிடுற வரைக்கும் பல்ல படக்கூடாது. சாப்பிட்டா என்னம்மா தப்பு? என்ன தப்பா? சாமி கண்ண குத்திரண்டி. சாமிக்கு தெரியாம தாவாயில மறைச்சு பல்ல படாம முழுங்கிடுறமா? படாதடி. ஐயோ, உன உங்க அப்பா பொத்தி பொத்தி வளர்க்கறாங்க, நீயும் குழந்தை மாதிரி வளர்ந்துகிட்டே வர. இந்த லட்சணத்துல உனக்கு உங்க அப்பா மாப்பிள வேற தேடுறாங்க. பாவம் அந்த மாப்பிள. கைய வாய் வச்சுட்டு சும்மா இரண்டி போற இடத்துல இந்த மாதிரி இறக்க மறக்கா பேசுன, வளப்பு சரியில்லைன்னு அங்க இருக்கவளுக என்ன கரிச்சு கொட்டுவாளுங்க, தெரியுதா? போய் உன் அண்ணனை எழுப்பு. பாவம் ராசா, ராத்திரியும் பவுனுமா வேலை தேடி அழுச்சு போய் படுத்து கிடக்குறான். அவனுக்கு பணியாரம்னா கொல்ல பிரியா. பணியாரமா? அப்படி சொன்னாதான் எந்திரிப்பேன் சொன்னேன். சீக்கிரமா குளிச்சிட்டு வா, சாமி கும்பிட நேரமாச்சு. என்னவாம் போயிடும் எனக்கு மூளை எக்கச்சக்கமா இருக்கு. மண்டைய பத்தி எவ்வளவு பெண்றிக்க பொரிய இல்லையா? முடியாது. அப்பாவை கூப்பிடுவேன். அப்பா எப்போ? நம்ம பரம்பரையில மூணு தலைமுறையா பொட்ட பிள்ளைகளே தங்கறது இல்ல, அதனால பூவாயம்மனுக்கு கன்னி பூஜை பண்றோமா? ஏப்பா, இந்த பணியாரம் எல்லாம் எதுக்கு சுட்டு வைக்கிறோம்? திங்கறது தண்ட சோறு. அப்பா, எழுமைக்கு பழம் கருகமணி எடுத்து வைக்கிறாங்க. கன்னி பொண்ணுங்க செத்துட்டா அவங்கள தெய்வமா நினைச்சு எலுமிச்சம்பழமும் கருகமணியும் வச்சு படைப்பாங்க. ஆமா, கன்னி பொண்ணு செத்துட்டா கருவமணியும் எலுமிச்சம்பழம் வச்சு கும்பிடுறீங்க. ஒரு கன்னி பெண் செத்துட்டா களி உருண்டையும் கருவாட்டு குழம்பு வைப்பாங்க. ஐ, அது கூட நல்லா தான். அட சும்மா இருங்க, சாமி கும்பிடுற நேரத்துல தல தலன்னு பேசிக்கிட்டு பேசாம சாமி கும்பிடுங்க. அருமை பிள்ளைகிட்ட சொல்லு, முஞ்சிய பாரு. அல்லா பூவாயம்மா, எல்லாருக்கும் நல்ல சுகத்தை குடுமா தாயே. நீங்களும் வர்ம மகளும் எடுத்துக்கங்க. அதுங்க ரெண்டுத்தையும் பாத்தியா, நல்ல வெள்ள உழுவ மாதிரி. சரி சரி, பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணது போதும். இன்னைக்கு நாள் நடுக, வயலுக்கு சீக்கிரமா கிளம்புங்க. நீ வாரா. பணியாரமா, இவ்வளவு எனக்கா? உனக்கு அம்மா கொடுப்பாங்க. இத போய் அங்க கூட Thank you.
என்னடா சித்தா பண்ணபுரத்துக்காரர் மாட்டுக்கும் ஒரு ரசனம் உண்டு, அதனாலதான் பாட்டுக்கு பால் கறக்குது. நமக்கு தான் எந்த ரசனம் இல்லையே. ஏய், பாட்டுக்கு மாடு வேணா ஏமாறலாம்டா, மனுஷன் ஏமாற மாட்டான். அப்படி சொல்லாதீங்க, மாடு சாமி மாதிரி. இந்த மாடு சாமியோ? மாடு என்னைக்குமே சாமி தான். நம்மள பெத்த ஆட்டாளுக்கு ரெண்டு மாறு, ஆனா பசுவுக்கு நாலு மாறு. ஏன் போய் மாட்டாஸ்பத்திரியில கேளுறா கிருக்கா? இந்த நக்கலா பேசுறதான வேணாங்கிறது தெரியலன்னா என்ன கேளுங்க, நான் சொல்றேன். சொல்லுப்பா. ஏன் தெரியுமா? அது பெத்த கண்ணுக்குட்டி கொடுக்கறது ரெண்டு மாறு, நம்மள மாதிரி அனாதைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெண்டு மாறு, அதனாலதான் அதை காமதனு சொல்றாங்க. நீ அனாத போயிடா, எதுக்கு எடுத்தாலும் நம்ம நம்ம என்ன சேர்த்து பேசிக்கிறவன். மாட்டு பாலை குடிச்சு வளரும் போதே இந்த பேச்சு பேசுறிய. உங்க ஆத்தா பாலை குடிச்சிருந்தீங்கன்னா இந்த பாருங்க, என்ன எது வேணாலும் சொல்லுங்க, ஆனா அனாதன் மட்டும் சொல்லாதீங்க. என்னடா அண்ணன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பொதுமுக்கார பயல்களே ரொம்ப குசுமுக்கார பயல்க, கொஞ்ச நேரம் நம்மளே கறந்து வாங்கி போறது. நான் வரப்பா. ஏய், என்னடா அது? அது குடுத்துச்சு, அது குடுத்துச்சு, அது குடுத்துச்சுன்னு தினமும் ஏதாவது தர்ற, ஆனா அதை பார்க்க முடியலையே. பண்ணையார் மாவளாச்ச, அவ்வளவு சுலபமா பாத்துட முடியுமா? எங்க ஐயா பொத்தி பொத்தி வளர்க்கிறாரு. சரி, சும்மா நாய் நாயின்னு பேசிக்கிட்டு இருக்காம சூடாடுறதுக்குள்ள பண்ணையாரத்தை சாப்பிடு. எனக்கு என்ன இந்தா யசுவராஜ் காப்பி ஓடு. அட நீ வேற, பால இன்னும் வரல. ஆமா, பால் வந்தா மட்டும் கிளுகிளு போட்டுவிடலாக்கா. காலையில பணியாரம் சாப்பிட்டது வாய் ஒரு மாதிரியா இருக்கு, ஒரு வர டீ போடு. தம்பி தம்பி, ஒரு கலர் நூல் கண்டு ஊசி கொடு. என்ன தயக்கற, காலங்காத்துல கடை மாதிரி இருந்தீங்களா? காலங்காத்தாலியா? ஆமா, பொழுது முடிஞ்சு போச்சு, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். ஆமா, அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? இருக்காங்க. மாடு கண்ணெல்லாம் சுகமா? உங்களை மாதிரி நல்லா இருக்கு. அது சரி, நீ யாரு? இந்த கிருத்துரம் தானே வேணாங்கிறது? நான் தான் பழனி ஆண்டி சிறுவம், வடக்கு விநாயகம். ஆமா ஆமா, நீ தான் வடக்கு விநாயகம். உனக்கு நான் தானே சட்டை தைச்சு கொடுக்கறது. சோப்பிங்கிற பேர்ல ரெண்டு சுரங்கமே வச்சிருக்க, வேற இந்த அமைப்புல எவன் தப்பான்? இந்த பாடிக்கு வேற எவன் தப்பான்? அதை விடுங்க, உங்க கடையில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்னங்க விளையாடுறீங்க? உங்களுக்கு நான் வேலை போட்டு தர்றதா? நீங்க பெரிய ஜோசியக்காருடைய மகன். ஜோசியர் இல்லங்க, பண்ணையாருங்க. பண்ணையர் மனா இருந்தாலும் உழைச்சு சம்பாதிக்கும்ல. ஆமா, வேற எங்கயாவது இதுக்கு முன்னால வேலை பாத்துருக்கீங்களா? ரெண்டு இடத்துல வேலை பாத்துருக்கேன். முதல்ல ரைஸ் மில்ல வேலை செஞ்சேன், முதலாளி முறையோட வேலை கத்து தரம்னு குளிச்சு போனாருங்க. அதாங்க முறை. இதுதான் பெல்ட், இதுதான் சுச்சி, இந்த சுவிட்ச போட்டா மாவு வரைக்கும்னு சொன்னாரு. நான் சுவிட்ச போட்டங்க, அன்னைக்கே என் வேலை போச்சுங்க. என்னங்க இது? சுவிச்ச போட்டா பல்பு போகும், வேலையா போகும்? நான் சுவிச்ச போடும் போது முதலாளி பெல்ட் மாட்டிக்கிட்டு இருக்காரு, பெல்ட்டோட மிஷினுக்குள்ள போயிட்டாரு. போனவர் வரவே இல்லங்க. எனக்கு எப்படியாவது வேலை போட்டு கொடுங்க. உங்களுக்கு தும்மா துண்டு தையக்கடை மிஞ்சி மிஞ்சி போனா ஊசி குத்தும். உனக்காக உடம்பு பூரா அங்குஸ்தானா போட்டுக்க சொல்றேன். சரி, பெரிய எடுத்து புள்ள வாயை திறந்து வேலை கேட்டுட்ட, உன்னை நான் சேர்த்துக்கிறேன். பால் வந்துருச்சு, பால் வந்துருச்சு, பால் வந்துருச்சு, பால் 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 வந்துருச்சு, வந்துருச்சு. எல்லாம் ரெடியா இருக்கு, உடனே டீய போட்டுற வேண்டியதுதான். வெள்ளிமலை சரலிலே வீட்டிற்கும் வேலா வர அச்சதிக்கு. பால் வாங்கிட்டு விட நேரமாயா? என்னையா கேள்வி கேக்குற? இந்த டீ கடை முதலாளி ராஜாங்க, நான் பக்கத்து ஊர்ல போய் பால் வாங்கிட்டு வரேன். நீங்க எல்லாம் கடனுக்கு சாப்பிடுற பயிலுங்க தானே, செய்யுங்களா வேலையே. என்ன சொல்ற மாதிரி இருக்கு? நீயே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியா? கூப்பிட்ட நான் வரமாட்டேன். நகந்து உட்கார்றா, நகந்து உட்கார்றா. சின்ன வயசுல இருந்து உனக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்ட கைடா இது. கை ரொம்ப நீளமா வளர்ந்துருச்சோ, எண்ணெய்க்கு இல்லாத அதிசயமா இவனா தேய்ச்சுக்கிறான். எடுத்த எடுப்புல எண்ணெய் எடுத்து முதுகுல விட்டுக்கிறான்.
தலையில விட்டாதான்டா சூடு குறையும். சின்ன வயசுல இருந்து உனக்கு சோறு போட்ட கைடாயுது, தலசியை விட்டு டவுசர் போட்ட கைடாயுது. பெருசா எண்ணெய் தேய்ச்சுக்கிறான். எண்ணெய் ஏண்டா, நான் பாட்டு கிழவும் புலம்பிட்டே இருக்கிறேன், பேசாம இருக்கிறிய. ஏயா, ஏதாவது தப்பா பேசிட்டா அழுகிற? இல்லைங்கய்யா, என்னை பெற்ற ஆத்தா அப்பாவும் சுட இருந்தா கூட எனக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் என்ன வச்சு விட்டுக்க மாட்டாங்க. அதை நினைச்சு அழுதுட்டேன். கடவுள் எனக்கு ஒரு புள்ளைய கொடுக்கல, அந்த குறைய நீதாண்டா தீர்த்து வச்சு. நமக்குள்ள இருக்கிற பாசம் என்ன இல்லடா வழிக்கிட்டு போக. கண்ணு நல்லா மூடிக்க. நில்றா, உடம்புல சட்டையை போடுறா, எதுக்குடா கழுத்துல கட்டிட்டு திரியற? அது என்னமோங்கய்யா, இப்படியே போட்டு பழகி போச்சு. சரி, நான் வயலுக்கு போயிட்டு வரேன். டேய், வயல்ல நல்லா தண்ணி பாஞ்சிருக்கான்னு பாரு, வரும்போது முகட நல்லா மிதிச்சுட்டு வா, சரிதா? சரி சரி. இலே, எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சிருக்கிற, பழைய சோறு சாப்பிடாத, மத்தியானம் வரும்போது சுடுகஞ்சி எடுத்துட்டு வர. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. பட்டர் சிங்கிற சாமிக்கு பக்கத்திலே மட்டன் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. வீராயி, இதரா எதுக்கா குப்தா? ஒழுங்கா ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறியா? என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தே? ஆப்பம் சுட்டுக்கிட்டு இருந்தேன். ஆப்பம்? ஓ, நடுவுல உப்புலா இருக்குமே அது. நடுவுல உப்பலா இருந்த ஆப்பம், தட்டையா இருந்தா தோசை. இப்ப எது கூட்டியா? அரே வீராயு, என்ன இது? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, அதுவும் சாமி மதுரை வீரனை இங்க வச்சுக்கிட்டு சாராயத்தை இங்க வச்சிருக்கிய, என்ன இது? இந்த பாரியா, நீங்களும் நானும் புருஷம் மஞ்சாதி. உங்களுக்கு கிருஷ்ணசாமி எம்புட்டு முக்கியமோ, அம்புட்டு முக்கியம் எனக்கு மதுரை வீரன் சாமி. இன்னைக்கு தழுகளை போட்டு சாமி கும்பிட நாள், அதுக்காகத்தான் கரிய வறுத்து வச்சு விட்டு ஆப்பம் சுட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க வேற வள வளன்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. அரே, இன்னைக்கு சைவம் மட்டன் கூடாது, முறுக்கும் சுடு, பால் பணியாரம் செய், சின்னதா உருண்டியா இருக்குமே என்னது? இந்த கரண்டியாலே சுட்டு போடுறேன். பாத்தீங்களா, பாத்தீங்களா, பழசையெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்களே. அன்னைக்கு நான் உங்க கடைக்கு வந்து என் வளையல அடமான வச்சப்போ என் கைய புடிச்சுக்கிட்டு நாம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாம், வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பெருசா பாலத்தை போடலாம், சாமி விஷயத்திலேயோ வேற எந்த விஷயத்திலேயோ நம்ம ரெண்டு பேருக்குள்ள தகராறே வராதுன்னு சொன்னீங்களே. சொல்லுச்சு, இன்னைக்கு ஓ சாமிக்கும் என் சாமிக்கும் ஒரே நாள்ல பர்த்டே வந்துருச்சு. அதுக்கு இப்ப என்ன பண்றது? அரே, முறுக்கா சீடையா, ஆப்பமா மட்டனா, டிசைட் பண்ணிக்கோ. அம்மாஜி, அடுப்புல என்னத்த வச்சிட்டு வந்தீங்க? கறி ரவாசு அடிக்குது, வாடி என் மவளே. அது கிடக்கு, நீ ஏன் நாயத்தை சொல்லு. ஜபார், இது ஏன் புண்ணு? பிதாஜி, சுப்பிரகோ, இப்படி கூப்பிடாதீங்க. ஊர்ல இருக்கிற பயல எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்க, சேட்டு பொண்ணு போகுது, சேட்டு பொண்ணு போகுதுன்னு. அரே பேட்டி, புண்ணே புண்ணுன்னு சொல்லாம வேற என்ன சொல்ல சொல்றே? ஏந்தாயி, இந்த ஆளுகிட்டயா சொல்ற? இவங்க வாயில வசம்ப வச்சு தேய்ச்சாலும் வார்த்தை ஒழுங்கா வராத. இந்த பாருமா, இன்னைக்கு நம்ம வீட்டுல எந்த சாமிய கும்பிடுறதுன்னு நீ ஏன் சொல்லு? சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. காலையில கிருஷ்ணனுக்கு ஜெயந்தி, ரவைக்கு மதுர வீரனுக்கு படையலு. சரி சரி, என் மவ சொன்ன மாதிரி காலையில உங்க சாமிக்கு, ரவைக்கு எங்க சாமிக்கு. அம்மா, செய்யக்கடையில துணியை கொடுத்துருக்கேன், போய் அளவு கொடுத்துட்டு வந்துடுறேன். வாதாயி, அரே, வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பாலம் போடுது, என் புண்ணுதான் பாலம். முதலாளி, வேலை கொடுத்தீங்க சந்தோஷப்பட்டேன். முத முதல்ல ஜாக்கெட்டுக்கு காஜா எடுக்க வச்சிட்டீங்களே. இல்ல, எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்து ஆரம்பிக்கணும். முதலாளி, இந்த மிஷின்ல என்ன எப்போ உட்கார வைக்க போறீங்க? கண்ணா, மிஷினை பத்தி மாத்திரம் பேசாதே, நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வேலைய பாரு. என்ன ஊசி கையில ஏறிச்சு? ஊசி அப்படிதான் ஏறும். முதலாளி, கடைனா இப்படி இருக்க கூடாது. முதலாளி, நான் ஒரு தடவை பட்டணத்துக்கு போயிருந்தேன், அங்க வேலையாளுக்க உட்காந்து வேலை செய்யறதுக்கு தனி சோபா செட்டு, துணிங்க அடுக்கி வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ, பொம்பளைங்க ஜாக்கெட் தைக்க வந்தா கூட்டிட்டு போறதுக்கு தனி ரூம். ஏ, எதுக்கு? அளவெடுக்கத்தான். ஏய், நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள பொம்பளை ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா?
வாங்கம்மா. ஏய், அளவெடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தியே, இந்த பாட்டி கேடு. முதலாளி, நீங்க அளவெடுக்க வேண்டிய ஐட்டங்களை ஏற தள்ளாதீங்க. பாட்டிம்மா, உன் ஜாக்கெட் நாளைக்கு தான் ரெடி ஆகும். பையன் ஒரு மாதிரி. இதை இல்லாத போது வந்து வாங்கிட்டு போ. போ, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். நீ எங்கயாவது பக்கத்திலேயே குட்டிக்க. எனக்கு சாப்பாடு வந்துருச்சே. வந்துருச்சா? எங்க? அந்த பாருங்க, ஒரு வார சோத்தை ஒன்னா டப்பாவில் அடைச்சு கொண்டாந்துட்டியா? இது ஒரு வேலைக்குத்தான். இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்கட்டுமன்னு இடம் பத்தல. எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி தரம்னு சொல்லிச்சு. நான் தான் எவன் கழுவுக்கண்ணாவது பட்ட போதுன்னு வேணாம்னு சொல்லிட்டேன். சரதா, உனக்கு கழுத்து கீழே வெறும் வயறு தானா? தம்பி, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இத பார்த்த உடனே வயிறு ரொம்ப போச்சு. நான் போய் லேச பலகாரம் மட்டும் வந்துடுறேன். என் வீடு எங்க இருக்கு? வீட்டே மறந்துட்டீங்களா? பிள்ளையார் கோயில இருந்து மூணாவது வீடு. கரெக்ட். ஆமா, நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்கிற. நான் இங்கதானே அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வாங்கி குடிப்பேன். என்ன சொன்னேன்? அக்கா 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 தானே. அப்பா பொழைச்ச. ஒரு நாளைக்கு கடை இருக்கிறதே மறக்க போறாரு. அப்புறம் நான் தான் முதலாளி. என்னங்க பட்டி கேட்டா மிட்டாய் கடையை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? காலமாடு பசு பாக்குற மாதிரி இல்ல. சரி சரி, டெய்லர் இல்லையா? ஏ, எங்களை பார்த்தா தைக்கிறவனா தெரியலையா? அப்ப நீங்க ஜாக்கெட்டுக்கெல்லாம் அளவு எடுப்பீங்களா? நான் பட்டணத்துல பெரிய பெரிய கடையெல்லாம் வேலை பார்த்திருக்கேன். அத விட்டு என்னத்துக்கு கிராமத்துக்கு வந்தீங்க? இந்த டெய்லர் கிட்ட படுத்து போச்சு. நீ வந்து உஸ்புடுன்னு சொன்னாரு, அதான் உஸ்பு வந்திருக்கேன். அப்ப நீங்க புது விதமா ஜாக்கெட் தப்பீங்களா? ஆமா, நீங்க எல்லாம் ஜாக்கெட் கொக்கி தானே வச்சிருங்க. நான் ஜிப்பே வச்சு தப்பேன். கலட்டுறதுக்கு சிரமமே இருக்காது. எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தருவீங்களா? ஜன்னல் என்ன, பெரிய கதவே வச்சு தைச்சு கொடுப்பேன். காத்தோட்டமா இருக்கும். இப்படி உட்காருமா? ரெண்டுமே பெரிய நாளைக்கு வரேன். அடுத்த தடவை வரும்போது பவர துணி கொண்டு வரியா? சீப்பாங்க, ஆசைய பாரு. அப்ப நான் வரேன். ஐயோ ஐயோ ஐயோ, சேட்டு சில்லறை என்ற மாதிரியே சிரிச்சிட்டு போறாளே. இவளை ஒண்ணுன்னா என்னணும்? நாளைக்கு வரட்டும், எண்ணி போடுறேன். செம்பகம், அம்மா இந்தா இத பெட்டி விட்டு போய் நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஒரு முக்கியமான இடத்துக்கு போட்டு போகணும். நல்லா அழுத்தி தேய். போதும் போதும், போய் பல்ல நல்லா அழுத்தி தேய். நீ தண்ணி அரைச்சிட்டு அந்த கழுதை எங்க போறாமா? குழந்தைய தண்ணி அரைக்க சொல்லிட்டு நீ துணி துவச்சிட்டு இருக்கியா? அறிவு கட்ட முண்டா, அறிவு கட்ட முண்டா. நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். ஏட்டி போட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன். நேற்று வயசு பொண்ணு கருக்கல்ல கோலம் போட விடாம பொழுது வந்ததுக்கு அப்புறம் போட சொல்றேன். கண்ட போய் கண்டுபட்டா பொண்ணு என்ன ஆகுது? எங்க அப்பா என்ன வளர்த்த மாதிரி நீ வளர்த்துப்படலான்னு பாக்குற. இப்ப அது நடக்குமா? ஆமா, இவ வாக்கப்பட்டு போற இடத்துல எனக்கு வீட்டு வேலை செஞ்சு பழக்கம் இல்லைன்னு மாமியார் கிட்ட சொன்னா எந்த துப்பு கட்டபடி வளர்த்தாரு? என்ன கருத்து போவாளுங்க? என்னமா உங்க அம்மா வளர்க்கிட்ட போறே, கேக்குற மாதிரி சொல்லிட்டு போடு. கூறு கட்ட மனுஷனுக்கு எல்லாத்தையும் புரியும்படி சொல்லணும். மக்கள் எதுக்கெடுத்தாலும் தாறு மாறா பேசிக்கிட்டு. ஐயா, புதுசா உங்க பசுமாடு பால் கறக்க போனா உதைக்குது. ஆமாப்பா, காலையில நான் கூட கறந்து பார்த்தேன், இடம் கொடுக்க மாட்டேங்குது. அப்படியா? 3000 ரூபாய் கொடுத்து வாங்கின மாடு கறக்கலன்னா மடி கட்டியுமே. ஆடுற மாட்ட ஆடித்தே கறக்கணும், பாடுற மாட்ட பாடித்தே கறக்கணும். நான் ஆடி கூட பாத்துட்டேன், பால் கறக்க மாட்டேங்குது. அப்ப பாடிதான் கறக்கணும். அதுக்குதான் இந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கானே பாட்டுக்காரன், அவனுக்கு விட்டா பாடி கறந்துட்டு போறான். சத்தியம் நீயே தருமத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே. என்னடா பண்ண போற? பால் கறக்க போறப்ப நீ பாரு என் திறமைய.
என்ன இந்த வரதா உதைக்குது? ஏண்டா வெங்காயத்தை ஊறிடானா வெண்டைக்காய் தின்னுட்டு இருக்கிற ஊறிடா? ஆமா, எப்ப பார்த்தாலும் என்னையே வெங்காயம் உரிக்க சொல்லுங்க. டேய், வயசான காலத்துல வெங்காயத்தை உரிச்சா கண்ணெல்லாம் எரியுதுடா. எந்த வயசுல வெங்காயம் உரிச்சாலும் கண்ணு எரியத்தான் செய்யும். வெங்காயம் தெரியுமா வயசு? அப்படியா? பேசுவ பேசுவ, கவனிடா, உப்பெல்லாம் அளவா போட்டு அசத்துற. ஆமா, எனக்கு இப்படித்தான் சொல்றீங்க. என்னைக்காவது குழம்ப சுருக்குன்னு வச்சிருக்கீங்களா? ஏய், என்னமோ தினமும் சப்புன்னு குழம்பு வைக்கிற மாதிரி எனக்கே குழம்பு வைக்க சொல்லி கொடுக்கறியா? இது பொம்பளை இல்லாத வீடு, வயசானவன் என்னால முடிஞ்சதுதான் செய்ய முடியும். எண்ணெய்க்கு தொன்ன ஆதரவு, தொன்னைக்கு எண்ணெய் ஆதரவு. இல்லே, முந்தா நாள் ஐரமீன் குழம்பு வச்சுனே எப்படி? நல்லா இருந்துச்சு. நேத்து வச்ச பச்சை முச்ச கருவாட்டு குழம்பு எப்படி? அதை விட நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்னடா இன்னைக்கு அதிசயமா குறை சொல்ற? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோச்சுக்கிறீங்க? இனிமே அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்ன எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். இதாங்க உரிச்சவங்காயம், கீழே போடு. இவனடா மூச்சரைக்க வந்து நிக்கிறான். பண்ணியார் வீட்டுல புதுசா வாங்கின பசுமாடு பால் கறக்க மாட்டேங்குது. பாட்டுக்கார வந்து பண்ணாதான் பால் கறப்பன்னு சண்டிக்க என்ன பண்ணுது? உடனே ஐயா கூப்பிட்டு சொன்னாரு. ஏண்டா, நீயாவது சித்தேன்னு அழகா கூப்பிட கூடாதா? அது என்ன பாட்டுக்காரன், பச்சை பேர் ஒண்ணு கூப்பிடுற பேர் ஒண்ணு. அவன் நிக்கிறானே, அவனுக்கு என்ன பதில் சொல்றது? யாரு வீட்டுல மாடு வாங்கினாலும் நீ தான் போய் கறக்க வேண்டி இருக்கு. இது இந்த கிராமத்துல பழக்கமா போச்சு. பண்ணையாரு ஊருக்கு பெரிய மனுஷன், புது பணக்கார இல்ல, பொசுக்கு பொசுன்னு கோவம் வரும். போ, வெங்காயம் உரிக்கலையா? ஆமா, உரிச்சது போத, நீ போட. இன்று எத்தனை நாள் இருக்கும்? என்ன, ஒரு பத்து நாள் இருக்கும். இருக்காதுங்களே, எட்டு நாள் தான் இருக்கும். கண்ணுக்குட்டியை பார்க்கும்போது தெரியுத. அம்மா, அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க? எனக்கு ஒண்ணு தெரியாது. டேய் தவிடு, இந்த கண்டுக்கு என்னடா பேர் வச்சிருக்க? செண்பகண்ணா. செண்பகமா? அடி சக்கண்டனா, என் பொண்ணு மாதிரியே மூக்கு முழியமா இருக்கிறதுனால பேர் வச்சான் செண்பகம்னு. ஓஹோ, செண்பகமா? செண்பகம், ஓடிய 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 ஓடிய. பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் இன்னும். ஏய், பால் கறகிறதுக்கு ஏற்பாடு பண்றனா பாட்டு பாட ஆரம்பிச்ச? படிய வைக்கும் போது குறுக்கு பேசக்கூடாது.
என்னடி இது பாட்டு பாடிய பால் கறந்துட்டா? அட அத விடுங்க, எம்புட்டு பால் பாத்தீங்களா? டேய் பாட்டுகரா இங்கோ இந்த கை செலவு வச்சுக்கோ. வேணாங்க. டேய் விடுறா அண்ணா, உன்னை சுத்தி தான் ஒரு கூட்டமா வச்சிருக்க, எல்லா பயிலும் போய் சினிமா பாருங்க. இல்லைங்க, நான் கூலிய கறக்கறது இல்ல. அட ரோஷக்கார பய, சும்மா வா, மருது முத்து வள பாத்த நல்லா இருக்கு. நல்லா ஐயா, மாட்டுக்கு சண்டு வைக்கிற போட்டுறாங்க, கழிஞ்சிரும். இவ கிட்ட சொல்லு, கேட்டு கடி. சரிப்பா வரங்க. டேய் தவுடு கேட்டுக்கடா. இத வாங்கிக்கங்க. வேணாங்க. சட்டை போடாம இருந்தா ஈ எல்லாம் கடிக்கும். இனிமே சட்டை போட்டுக்கிட்டு தான் வரணும். அதெல்லாம் எனக்கு வேணாங்க. அன்னைக்கு பணியாரம் கொடுத்தேன், பொங்க கொடுத்தேன், அதெல்லாம் வாங்கிட்டீங்கல்ல. இத வந்துட்டேம்மா. என்ன தவிடு, உண்மையிலே இந்த சட்டை எனக்கு நல்லா இருக்கு, ரொம்ப அம்சமா இருக்கு. கவலைப்படாத, உனக்கு இதே மாதிரி ஒரு சட்டை வாங்கி தரேன். வலது கம்பு கூட்டுல கொஞ்சம் கிழிஞ்சிருக்கணுமே. ஆமா கிழிஞ்சிருக்கு. மேல இருந்து ரெண்டாவது பித்தா இருக்காத. ஆமா பித்தானக்கானா, நீ வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். ஏண்டா, என் தங்கச்சிட்ட தேய்க்க கொடுத்திருந்தேன், அது திருடிட்டு வந்தேடா, திருட்டு போயில. ஏய் மரியாதை இல்லாம பேசாத, உன் சட்டனை சொல்லு, கழுத்து தர வாங்கிக்க. எங்க பரம்பரையே வேறடா. பார்த்தாலே தெரியுது, விஷயத்த சொல்லு. உனக்கு முல்லைக்குடி தெரியுமா? முல்லைக்குடி, ஒரு நாள் முருகன் தேர்ல வரும்போது அந்த முல்லைக்குடி தேர்ல சிக்கிக்குச்சு. உடனே முருகன் வேலை எடுத்து நம்பி பார்த்தாரு, வரல. முல்லைக்கு தேரை கொடுத்துட்டு முருகன் நடந்தே போயிட்டாரு. அன்னைக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தான் முருகன். இன்னைக்கு எங்க ஊர் பாட்டுக்காரனுக்கு இந்த வடக்கு விநாயகன் சட்டையை கொடுத்தான்னு சரித்திரம் பேசுண்டா. அது போகட்டும், அந்த சட்டையில 2 ரூபாய் இருக்குமே, அதை எடு. உண்மையை சொல்லு, இந்த சட்டை யாரு கொடுத்தா? அது கொடுத்துச்சு. அத நீ சரியா பாத்தியா? சரியா பாக்கலையே. இன்னைக்கு நீ பாக்கலாம். எப்படி? அவங்க அப்பா கருது இருக்க களத்து மேடைக்கு போயிருப்பாரு, அவங்க அம்மா கஞ்சி கொண்டு போயிருக்கும். அப்ப இப்பவே போய் பாக்கலாங்கறியா? டேய் எங்கடா போறீங்க? என்னமா இம்புட்டு ஒன்று சோத்த வச்சு முனிக்கி முனிக்கி தின்னு இருக்கிய, நல்லா சாப்பிடுமா? என்னடா காணும்? மாடுகள்லாம் பாத்துக்க சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டு வரேன்னா, எங்க போறாங்கன்னு நானும் பின்னாலே போயிட்டேன். அந்த நேரத்துல தாங்க மாடுகள்லாம் கருப்பு தோட்டம் நுழைஞ்சிருச்சு. உச்சி வேலையில இலைய வெளியில கொண்டாந்து போடுவாங்களே. அந்த நேரத்துல நம்ம கம்மாக்கரில் இருக்கிற முருகன் கோயில்ல மயில் வருன்னு சொன்னாங்க. நான் முழுசா மயிலை பார்த்தது இல்லையா, அதான் மயில பாக்க போனேன். மயில் வருதா?
இவ்வளவு வயசாகி போச்சு எனக்கு, இன்னும் நான் மயிலை பார்த்ததா இல்ல. நான் போகும்போது வெயில் தான் வருது, மயில் வர்றதில்ல. அப்புறம் அதிகமா போடுங்க, அப்பதான் புத்தி வரும் மயிலுக்கு. ஏய் 400 ரூபாய் கட்டுங்களா. 400 ரூபாய்க்கு நாங்க எங்கேயா போறது, தாங்காதியா? ஏய் அப்படியே படுத்துட்டு பஞ்சாயத்து முடிஞ்சு போகும்போது எழுப்பி விடுறோம். என்னடா விட்டு அப்படியே தூங்கிடுவோம் போல இருக்குது. போறாங்க, 100 ரூபாய் போட்டு விடுங்க. ஏய் 100 ரூபாய் கட்டிட்டு போங்க. ஐயா தாங்காதியா? ஏய் செல்றான்.